Dear students, already when in the unit la nama and the PERT CPM la critical path method find out pandrom adukaprom PERT la use panni and the 2-3 time estimates irukla T0 TM TP idha vandu use panni and the formula calculate panni problem potom seriya idhila last section enna na cost consideration in PERT PERT la vandu cost considerations epdingiradha paapom இதில வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கம்ப்ளீஷன் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுக்கான டியூரேஷன் என்னங்கிறத பார்ப்போம் அது கரஸ்பாண்டிங் காஸ்ட்டும் இருக்கு அந்த காஸ்ட் வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா சம் ஆஃப் த நார்மல் காஸ்ட் ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் இருக்கு இன்டைரக்ட் இருக்கு ரெண்டு காஸ்ட் இருக்கு டைரக்ட் காஸ்ட் எதெல்லாம் வரும்னா மெட்டீரியல் காஸ்ட் இப்போ மெட்டீரியல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க இப்போ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றது அதுக்கான லேபர் ஒர்க் இருக்கும்ல லேபர் ஒர்க்னா அதுக்குரிய காஸ்ட் என்ன இது எல்லாமே டைரக்ட் காஸ்ட்ல வரும் இன்டைரக்ட் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா மேனேஜரல் சர்வீசஸ் இன்டைரக்ட் சப்ளைஸ் ரெண்ட் ஃபார் த எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம் அதுக்குன்னு ஒரு ப்ரோக்கரேஜ் இது மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்குறீங்கும் போது அந்த காஸ்ட் எல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட்டாக வரும் அலோகேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இந்த செலவுகள் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்ல தான் வரும் இப்போ இதில் காஸ்ட் ஸ்லோப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு அது என்னன்னா கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் பை நார்மல் டைம் மைனஸ் என்னன்னா கிராஷ் டைம் அதுதான் சிசி மைனஸ் என்சி பை டிஎன் மைனஸ் டிசி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கிராஷ் காஸ்ட்டு நார்மல் காஸ்ட்டு இதெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் கன்சிடரேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன்ல ரெண்டு டைப் ஆஃப் காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்டுன்னு இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட்டுங்கிறது என்னன்னா இன் ஆர்டர் டு இன்க்ளூட் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் இன் என்னது ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் வி மஸ்ட் டிஃபைன் த காஸ்ட் டியூரேஷன் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த ப்ராஜெக்ட் அதாவது அந்த என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதுக்கான கரஸ்பாண்டிங் காஸ்ட் வந்து நமக்கு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எனி ப்ராஜெக்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் இன்டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் பொதுவாக வந்து டோட்டல் காஸ்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ப்ராஜெக்டினுடைய கம்ப்ளீட் காஸ்ட் என்னவா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காஸ்ட்டே இன்க்ளூட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்தது பாருங்க டைரக்ட் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள் என்ன சொல்லலாம் அவைலபிள் இந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிஸ் இந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் என்னன்னா இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிஸ் இப்போ டைரக்ட் காஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னதுதான் மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் இது எல்லாமே டைரக்ட் காஸ்ட் தான் டைரக்ட் காஸ்ட்ல வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லும் போது இஃப் த ஆக்டிவிட்டி டியூரேஷன் இஸ் டு பி ரெடியூஸ்ட் இப்போ லேபர் ஒர்க்கு நம்ம ஒன்று கொடுக்குறோம் அந்த லேபர் ஒர்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 1 வீக்ல வந்து அவங்க கம்ப்ளீஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து ஒரு 3 டேஸ்ல கம்ப்ளீஷன் பண்றாங்கன்னா அதுக்குரிய காஸ்ட் வந்து அதிகமாகுமா இல்லையா அதுதான் இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டைரக்ட் காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும்னா ஆக்டிவிட்டி டியூரேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடும் சரியாப்பா அடுத்தது இன்டைரக்ட் காஸ்ட் பாருங்க இன்டைரக்ட் காஸ்ட்ல வந்து என்ன சொல்லலாம்னா த காஸ்ட் இஸ் அசோசியேட்டட் வித் த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இட் டிக்ரீசஸ் இஃப் த ஆக்டிவிட்டி டியூரேஷன் ரெடியூசஸ் இன்டைரக்ட் காஸ்ட்னாவே நம்ம என்ன சொல்ல முடியும்ப்பா நம்ம வந்து இந்த ரெண்ட்டு இது பண்ணுறது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இன்னொன்று இது பார்த்தோமே இன்டைரக்ட் காஸ்ட்டில் வந்து மெட்டீரியல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது டைரக்டாக மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதும் இருக்குது அது இல்லாமல் ஒரு இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட்டை ஆர்டர் பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் காஸ்டில் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இதில் இன்டைரக்ட் காஸ்டில் இது வந்து டிக்ரீஸ் ஆச்சு எக்ஸ்பென்சஸ் வந்து அது டிக்ரீசஸ் ஆச்சுன்னா ஆக்டிவிட்டி டியூரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட்ல வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்குறது டிலே ஆகிடும் அது இல்லாமல் குறைச்ச மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த டியூரேஷன் என்னவாயிடும் நமக்கு செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியினோட டியூரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் சரியா இதுதான் டைரக்ட் காஸ்ட்டுக்கும் இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிராஷிங் த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் எப்படி ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த ஆக்டிவிட்டி டியூரேஷன் புட்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இஸ் கால்டு த கிராஷிங் ஆக்டிவிட்டி
process of reducing activity na and the activity duration time irukku pathingala adha reduce pandrathukku oru sila effort podrumla adhu dhaan vandu crashing nu solluv and the crash time ngiradhu pathingana minimum activity duration crash time nu pathingana minimum activity duration that is possible and any attempts to further enadhu crash would only raise the activity adhavad enna solradhana minimum activity duration time அப்படி சொல்லும்போது அந்த duration of time வந்து நம்ம minimum பண்ணக்கூடியது crash time னு சொல்வோம் அதே மாதிரி எத்தனை அட்டம்ஸ் any type of அட்டம்ஸ் இருந்தாலும் அதுக்குமே இது வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஆக்டிவிட்டி அந்த crash time வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த crash பொறுத்த வரைக்கும் என்னன்னா would only raise the activity cost ஏனா டைம் இன்னு ரிடூஸ் ஆகாக நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு சொன்னல டைம் ரிடூஸ் ஆகாக உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும் சரியா ஆக்டிவிட்டி காஸ்ட் வித்தவுட் ரிடூசிங் தி டைம் அதாவது கிராஷ் டைமை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறோம்னா மினிமம் ஆக்டிவிட்டி டியூரேஷன் தட் இஸ் பாசிபிள் எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கோ அது ஆனா எனி அட்டெம்ப்ட்ஸ் டு ஃபர்தர் கிராஷ் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு முடிச்சிடுறீங்க அடுத்து ஒரு தடவை கிராஷ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்க அப்ப வந்து cost of activity வந்து இன்கிரீஸ் ஆகும் ஆனா வந்து டைம் வந்து ரிடூஸ் ஆகாது انا ஃபர்ஸ்ட் ஒன் கிராஷ் பண்ணிடுறோம் இது एक्चुअली ப்ராப்ளம் போடும்போது 1 பை 1 புரியும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி காஸ்ட் கரஸ்பாண்டிங் டு தி கிராஷ் டைம் அததான் கிராஷ் காஸ்ட் னு சொல்வோம் ஏற்கனவே கிராஷ் தி ஆக்டிவிட்டில என்ன சொல்லிருக்கோம்னா டியூரேஷன் வந்து குறையும்போது என்னவாகுது அது குறைக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறதுதான் கிராஷிங் னு சொல்றோம் ஆக்டிவிட்டி கிராஷ் டைம் னு சொல்லும்போது மினிமம் பண்றோம் மினிமைஸ் பண்றோம் அந்த டைமை அந்த கரஸ்பாண்டிங் காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த காஸ்ட வந்து கிராஷ் காஸ்ட் அப்படினு சொல்றோம் இத வந்து நம்ம கிராஷ் காஸ்ட CC அப்படினு டினோட் பண்ணிக்கலாம் which is a minimum direct cost required to achieve the crash performance time நார்மல் காஸ்ட்ங்கறது நார்மல் டைம் இது எல்லாமே அதுல அலாட் பண்ண டைம் அது மாதிரி இருக்கும் அதுக்கு தான் காஸ்ட் லூப் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னல அந்த ஃபார்முலா தான் கிராஷ் காஸ்ட் மைனஸ் கிராஷ் இது கிராஷ் காஸ்ட் இது வந்து நார்மல் டைம் கிராஷ் டைம் அடுத்து கிராஷ் காஸ்ட் நார்மல் காஸ்ட் இத தான் இப்படி கொடுத்திருக்காங்க பா CCங்கறது கிராஷ் காஸ்ட் CNங்கறது நார்மல் காஸ்ட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம் சரியாப்பா இந்த ஃபார்முலா தான் இப்போ இது ரிலேட்டடா நம்ம ப்ராப்ளம் என்னங்கறத பார்க்கலாம் एक्चुअली வந்து இந்த ரேட் ஆஃப் இன்கிரீஸ் காஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது அந்த டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு வர்க்க முடிக்கிறது இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா காஸ்ட் அல்லது ட்ரேட் ஆஃப் அப்படி நம்ம சொல்லுவோம் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படினு சொல்லுவோம் சரியா அப்ப டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்ங்கறது என்னென்னலாம் இன்क्लूड பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் காஸ்ட் ரெண்டுமே இன்क्लूड பண்ணனும் இப்போ இதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ப்ராப்ளம் என்னங்கறத பார்க்கலாம் இப்ப இதல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கனா ஃபார் தி நார்மல் நெட்வொர்க் தான் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைண்ட் தி ஆப்டிமம் காஸ்ட் ஷெட்யூல் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் னு ஒன்னு கொடுத்திருக்காங்க நார்மல் அண்ட் கிராஷ் நார்மல்ல பாருங்களேன் டைம் அண்ட் காஸ்ட் கொடுத்திருக்காங்க கிராஷ்லயும் டைம் அண்ட் காஸ்ட் கொடுத்திருக்காங்க டைம் வந்து டேஸ்லயும் காஸ்ட் வந்து ருபீஸ்லயும் வருது ஜாப் பாத்தீங்கன்னா அதான் அந்த சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி 1 2 2 3 அப்புறம் 2 4 அந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்திருக்காங்க அந்த காஸ்ட் டேஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இப்போ நார்மல் டைம் கொடுத்திருக்காங்கல்லப்பா இந்த நார்மல் டைம் இத வச்சு தான் நீ நெட்வொர்க் டிரா பண்ணனும் சரியா அது மாதிரி நெட்வொர்க் டிரா பண்றோம் எப்படினா 1 to 2 க்கு என்ன இருக்கு 10 2 to 3 9 அப்படி சொல்லி இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இதல பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுனா இந்த நோட் நம்பர்ஸ் டியூரேஷன் இதெல்லாம் எழுதுவீங்க இதுலயே நம்ம என்ன பண்றோம்னா ஹையஸ்ட் வேல்யூ வரதுல அதுதான் வந்து டியூரேஷன் அதுக்குரிய கரஸ்பாண்டிங் நோட் நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் பாத் அப்ப கிரிட்டிக்கல் பாத்னு பாத்தீங்கனா 1 to 2 2 to 3 3 to 4 4 to 5 5 to 6 சரியா கரஸ்பாண்டிங் டியூரேஷன் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு 38 இருக்கு சரியாப்பா அப்ப அந்த 38 எடுத்துக்கறீங்க இத வச்சிட்டு இப்போ எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லெந்த் வந்து 38 டேஸ் டைரக்ட் காஸ்ட்ங்கறது அந்த கரஸ்பாண்டிங் காஸ்ட் ஃபுல்லுமே இருக்கு பாத்தீங்களா என்னென்ன காஸ்ட் இருக்குதுல பாருங்களே 60 75 இத ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு தெரியும் एक्चुअली வந்து ஆமா இத ஆட் பண்ணீங்கனா என்ன வருது உங்களுக்கு பாருங்கப்பா இது 5 வருது அடுத்து 7 plus 5 12 16 26 31 37 44 50 வருதா இங்க என்ன வருது உங்களுக்கு
crash cost minus normal cost by normal time minus crash time. The corresponding values irukla the values alla the 1 to 2 2 to 3 in ella activities ay eludikitte inda ella activities layume vande inda idha neenga minus panni podringa pa potittu inda side la or tick mark kuduthirken paarengala idu edhukku inda tick mark kuduthirken appdin paathina idu ellame vande and the critical path node numbers irukku paathinga adhu dhaan ஏதாவது 1 to 2 2 to 3 அப்புறம் என்ன வருது 3 to 4 4 to 5 5 to 6 இத மட்டும் டிக் அடிச்சிட்டு இதுல மினிமம் காஸ்ட் ஸ்லோப் பாருங்க 4 to 5 ஃபர்ஸ்ட் 1 10 ன்னு வருதா அப்புறம் 20ங்கிறது செகண்ட் அதுக்கு அப்புறம் டிக் அடிச்சிருக்கிறதுல மட்டும் தான் பார்க்கணும் அடுத்து 40 அப்புறம் 25 அதுக்கு அப்புறம் 30 இப்போ நாம கிராஷ் பண்ண போறோம் எப்படி கிராஷ் பண்ண போறோம்னா இந்த மினிமம் காஸ்ட் ஸ்லோப் எதுன்னு பாத்தீங்கன்னா 10 ன்னு வருதுல அந்த 10 ன பாத்தீங்கன்னா 4 to 5 ல இருக்கு சரியா 4 to 5 ல எடுத்துக்கிட்டு 4 to 5 ல ரூபீஸ் 10 ங்கிறது per day சரியா ரூபீஸ் 10 ங்கிறது per day அதுல கொடுத்துட்டு இந்த டைம் அவேலபிள் பாருங்க 4 to 5 எங்க இருக்கு இங்க இருக்கா இதுல எவ்வளவு உங்களுக்கு கிராஷ் நார்மல் டைம் எவ்வளவு இருக்குன்னா 6 இருக்கு ஆனா ஆக்சுவல் 4 to 5 ல பாருங்க நார்மல் டைம் என்னன்னு 4 சரியா 6 minus 4 னா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு 2 வருமா அப்ப 2 வை லெஸ் பண்ணனும் கண்டிப்பா அந்த 2 லெஸ் பண்ணி தான் நான் இங்க போட்டுருக்கேன் சொல்றது புரியுதாப்பா அதாவது 4 to 5 ங்கிறது தான் லீஸ்ட் காஸ்ட் ஸ்லோப்ல வரக்கூடிய வேல்யூ அந்த 4 to 5 நெட்வொர்க் திரும்ப நீங்க டிரா பண்ணிக்கிறீங்க பண்ணிட்டு இதுல அந்த 4 to 5 ல இருக்கக்கூடிய 6 ங்கற நம்பர் வந்து 4 னு நான் மாத்திர்க்கேன் ஏனா ரெண்டுத்துக்கும் இது நார்மல் டைம் கிராஷ் டைம் இத மைனஸ் பண்ணீங்கனா 2 அந்த 2 வை லெஸ் பண்ணி நீ கிராஷ் டைம் போடுறோம் சரியாப்பா இப்ப டியூரேஷனை பாருங்க இப்ப என்ன பண்றீங்கனா அந்த கிரிட்டிக்கல் பாத்ல வரக்கூடிய டியூரேஷன் என்ன ரெண்டு குறஞ்சிருக்கா கொடுத்து ஏனா கிரிட்டிக்கல் பாத் டபுள் லைனா தான் கொடுப்போம் டபுள் லைனா கொடுத்து குறைச்சு பாத்தீங்கனா 36 வருது இப்ப என்ன பண்ணனும்னா टोटल कास्ट नाम इन पड़ो नार्मल कास्ट 535 कुछ प्लस 2 इंटू 10 2ங்கிறது क्राश टाइम 6 4 போய்ட்டனா 2 क्राश टाइम அந்த 2 इंटू 10ங்கிறது அந்த காஸ்ட் ஸ்லோப் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா அத மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும் சரியாப்பா அடுத்து இப்போ இது முடிஞ்சிருச்சு ரூபீஸ் எவ்வளவு வருதுன்னா 5555 வந்துருச்சு
அடுத்து நெக்ஸ்ட் மினிமம் காஸ்ட் ஸ்லோப் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வருது எந்த இது வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது வருது இது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 to 6ல 5 to 6ல ரூபீஸ் 20ங்கிறது அதனுடைய கிராஷ் டைம் 5 to 6ல பாருங்களே கிராஷ் டைம்னு பாத்தீங்கன்னா 2 லெஸ் பண்ணனும் அதல பாத்தீங்கனவே தெரியும் டேபிள்ல பாத்தீங்கன்னா 5 னு வருது சரியா கிராஷ் டைம் பாருங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 அந்த 5 இங்க போட்டுட்டு இப்போ திரும்ப என்ன பண்றீங்கனா இந்த இத ஆட் பண்ணும்போது 2 லெஸ் ஆச்சுனா எவ்வளவு ஆகும் 34 இத ஆட் பண்ணி பாருங்களே 10 plus 9 19 24 அப்புறம் 28 வருமா ஒரு நிமிஷமா 19 25 29 34 வந்துருச்சு சரியாப்பா இப்ப திரும்ப ஒரு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா முன்னாடி 555 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்கல்ல அதோட இந்த 2 into 20 ஏனா 2 கிராஷ் டைம் இருக்கு பாத்தீங்களா அது மைனஸ் பண்ண டைம் அது இன்டு இந்த காஸ்ட் ஸ்லோப்னுடைய வேல்யூ 20 அத மல்டிப்ளை பண்ணி போடிங்கனா 595ங்கிறது இதோட வேல்யூ சரியாப்பா அடுத்து பாருங்க அதே மாதிரி செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு ஏனா கிரிட்டிக்கல் பாத்ல ஒவ்வொருமே நீங்க கிராஷ் பண்ணிட்டே வரணும் இப்போ என்ன பண்ணோம்னா 4 to 5 மினிமம் 10 னு வந்துச்சு அடுத்த மினிமம் பாத்தீங்கன்னா 5 to 6 வந்துச்சு 20 னு அடுத்த மினிமம் 2 to 3 ல வந்திருக்கு 25 னு அப்ப 2 to 3 ல கிராஷ் டைம் 6 கொடுத்திருக்காங்க அப்ப 6 இத அடிச்சிடுறீங்க சரியாப்பா 6 அடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது 9 வந்து 6 ஆ மாறுது அப்ப 3 வருமா 3 ஆ வெச்சுக்கோங்க இந்த இடத்துல திரும்ப இத நீங்க ஆட் பண்றீங்க ஆட் பண்ணும்போது எவ்வளவு வருது உங்களுக்கு 31 டேஸ் வருது அப்ப இங்க ஃபைனலா இங்க ஒரு அமௌண்ட் இத லாஸ்ட்ல 595 கண்டுபிடிச்சிருக்கீங்கல அத தான் இங்க நீங்க எழுதணும் 595 பிளஸ் 3 இன்டு ஏனா 9 அண்ட் 6 இன் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 3 இன்டு என்ன காஸ் ஸ்லோப் 25 வருதா அந்த 25 3 இன்டு 25 அப்ப 617 வந்திருக்கு இதுதான் சரியா அடுத்து பாருங்க இந்த இது முடிஞ்சிருச்சு அடுத்து காஸ்ட் பாத்தீங்கன்னா 30ங்கிறது வரும் 30ங்கும் போது அது எதுல வருதுன்னா 1 to 2 ல 1 to 2 ல கிராஷ் டைம் 8 சரியா அப்ப 2 குறஞ்சிருக்கு அப்ப இது ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 29 டேஸ் வருது இந்த டயகிராமுக்கு அப்புறம் 670 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது முன்னாடி கண்டுபிடிச்சத போட்டு பிளஸ் கிராஷ் டைமும் நார்மல் டைமோட டிஃபரன்ஸ் வந்து 2 2 into 13 பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது 16 வரும் இதே இதை ஆட் பண்ணி பாருங்க ரூபீஸ் 730 அப்படின்னு வரும் இதுக்கு சரியா இப்ப எல்லா லைன்ஸுமே கிராஷ் ஆயிடுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரே ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு என்ன ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் 3 to 4 அதை பாத்தீங்கன்னா ரூபீஸ் 14 வருது இல்ல இது 3 to 4ல வந்து கிராஷ் டைம் 5 கொடுத்துருக்கதுனால இதை கேன்சல் பண்ணி 5 கொடுத்துறீங்க இப்ப திரும்ப இதை நீங்க டயக்ராம் போட்டு வரைஞ்சிட்டு அதாவது ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 28 டேஸ் வருது லாஸ்டா முடிஞ்சது 730 பிளஸ் 1 இன்டு 14 பாத்தீங்கன்னா 730 பிளஸ் 14 770 இதுதான்ப்பா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் அதாவது அந்த ப்ராஜெக்டை நீங்க கம்ப்ளீஷன் பண்ணக்கூடியதுக்கான ஒரு டோட்டல் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் சரியாப்பா இதுதான் கிராஷிங் இந்த நெட்ஒர்க்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த சம்முக்கான ஒரு சொல்யூஷன் இதுதான்ப்பா இதை பார்த்துக்கோங்க இதுக்கு ரிலேட்டடா நான் ஒரு ரெண்டு சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன் சரியா இன்டைரக்ட் காஸ்ட் வச்சு போடுற மாதிரியும் ஒரு சம் இருக்கு அதை நான் உங்களுக்கு அப்புறம் என்னங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டு நடத்துறேன் ஒரு ரெண்டு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன் இதே மாதிரியான ஒரு மெத்தடு தான் நீங்கள் போட்டு பாருங்க வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனால இது பண்ணுங்க ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருங்கப்பா நான் ஒரு நாள் கேட்பேன் அப்புறம் முடிஞ்சால் ஒரு நாள் நான் கூகுள் மீட்டில் வந்து உங்களோடது என்ன நான் பார்க்குறேன் என்ன மாதிரியான ஆன்சர் பண்ணுறீங்க க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பேன் இப்போ ஓரல் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து யூடியூப் லிங்க்கு சரியாக பார்க்காத மாதிரி தெரியுது எல்லாமே அதை பார்த்து வைங்க நோட் கம்ப்ளீஷன் வேணும் எல்லாமே உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் கேட்பேன் கூகுள் மீட்டில் வரேன் இன்னும் ஒரு ஃபோனை நான் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்குறேன் சரியாப்பா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் யூனிட் பார்ப்போம் அந்த ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் இப்போ நடத்தின அந்த பர்ட் சிபிஎம் இதுவும் முடிஞ்சிச்சு இதில் இன்டைரக்ட் காஸ்ட் மட்டும் ஒன்று இருக்குது அது சும்மா ஒரே ஒரு லைன் தான் அந்த மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த யூனிட் என்னங்கிறத பார்க்கலாம் நடத்தின வரைக்கும் எல்லா யூனிட்ஸுமே கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க சரியாப்பா தேங்க்யூ